அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புக்குரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம் செல் பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். லாங் பேக்காக கடந்த ஒரு மாதமாக என்னுடைய பர்சனல் இஷ்யூ சூழ்நிலை காரணமாக வீடியோ பதிவுகள் பதிவிட முடியல. வருங்காலங்களில் தொடர்ந்து பதிவிட நான் முயற்சி செய்கிறேன். நல்ல நல்ல கிராம வளர்ச்சி இன்னும் ஆன்லைன் அரசு சம்பந்தப்பட்ட வெப்சைட் பதிவுகளை தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட நான் விரும்புகிறேன், பதிவிடுவேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்ட ஒரு வீடியோ தான். ஆனால் நம்முடைய லேப்டாப்பில் பண்ணாமல் அருகில் இருக்கிற வாக்காளர் நம்ம சாவடியில் போய் டிஜிட்டல் ஓட்டர் ஐடி கார்டு வாங்குறத பற்றி கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குது. அதை இன்னைக்கு என்ன அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் டிஜிட்டல் ஓட்டர் ஐடி கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி கடைசியாக வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வெளியிடலை. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது 13 மற்றும் 14 ரெண்டு தேதிகள்லையும் டிஜிட்டல் ஓட்டர் கார்டு பெறுவதற்கான குறித்த அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தனித்தனி எல்லா வீடியோ தொகுப்புகளும் தனித்தனியாக இருக்கும். ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் பற்றி 53 வீடியோக்கள் இருக்குது. கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள். COVID-19 அரசு கொடுத்த நல்ல உதவி திட்டங்கள் குறித்து 22 வீடியோக்கள். GPDP குறித்து 9 வீடியோக்கள். RTI குறித்து 16 வீடியோக்கள். கிராம சபை குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ள போவோம். இ வாக்காளர் அட்டை சிறப்பு முகாம். நம்ம எல்லார் கையிலுமே ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு எல்லாமே ஃபிசிக்கல் கார்டு இருக்குது. ஆதார் கார்டை ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் ஓட்டர் ஐடி கார்டுக்கும் தற்போது இ வாக்காளர் அடையாள அட்டை வந்து சிறப்பு முகாம் மூலமாக கடந்த நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி இதில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. முன்னாடி உள்ளது எதுவுமே கொடுக்கல. நான் லாஸ்ட் இயர் பிப்ரவரி மார்ச்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன், அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஜனவரியில் இப்போ அப்ளை பண்ணது நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கெல்லாம் இ டிஜிட்டல் கார்டே வந்துட்டுது. அதை நான் டவுன்லோட் பண்ணியும் கொடுத்துருக்குறேன். அதை இன்றைக்கி இப்போ என்ன சொல்ல வராங்க நாங்கள் பார்ப்போம். சிறப்பு முகாம் நடைபெறும் நாள் 13 மற்றும் 14 சனி ஞாயிறு, இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குது. இடம் வந்து அனைத்து வாக்குச்சாவடி அமையிடங்கள். நீங்கள் எங்கே ஓட்டு உங்கள் ஊரில் போடுவீங்களோ, நீங்கள் இருக்கிற பகுதிகளில் ஓட்டு வந்து எம்எல்ஏ ஓட்டு, எம்பி ஓட்டு எங்கே போடுவீங்களோ அந்த வாக்காளர் சாவடிக்கு போனீங்கன்னா யார் போகணுங்கிறத அது திரும்ப சொல்கிறேன். சமீபத்தில் ஜனவரியில் 2 முகாம் நடந்துச்சு. அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். டிசம்பர் ஜனவரியில் நடந்த, இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அதுவும் இவங்கள்ட்ட போனால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தா தந்துடுவாங்க. நீங்கள் புதிய வாக்காளராக, உங்கள் இது மின்னஞ்சல் மற்றும் முகவரி உங்களது விவரங்களை அளித்து சிறப்பு முகாமில் இ வாக்காளர் அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம். 2021 புதிதாக வாக்காளர்களை விண்ணப்பித்த இளம் வாக்காளர்களில் ஏற்புடைய வாக்காளர்கள் 20/1/2020 அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். புதிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் தங்களது இ வாக்காளர் அடையாள அட்டையினை NVSP.in மூலம் அந்த வெப்சைட் மூலம் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு செய்ய இயலாத நிலையில் உள்ளவர்களுக்காக வரும் 13/3/2020, அதாவது கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட இல்லை, டேப் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, லேப்டாப் எதுவும் இல்லை, மொபைலில் கூட என்னால் பண்ண முடியலன்னா நீங்கள் நேரில் போய் இங்கே பண்ணிக்கலாம். 13 மற்றும் 14 சனி ஞாயிறு தேதிகளில் அனைத்து வாக்குச்சாவடி அமைப்புகளிலும் இ வாக்காளர் அடையாள அட்டையினை பதிவிறக்கம் செய்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. எனவே இம்முகாமில் தங்களது மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி அளித்து இளம் புதிய வாக்காளர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி இ வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கன்னியாகுமரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது எல்லா மாவட்டத்துக்குமே பொருந்தும். இது போக இன்னொரு நியூஸ் பேப்பர்லேயும் கொடுத்துருந்தாங்க. வரும் 13/14 தேதிகள் நியூஸ் பேப்பர்லேயும் காமனாக எல்லாருக்குமே தெரியுதுன்னு சொல்லி மாவட்ட வாரியாக அவங்க வந்து பதிவிட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே ஒரு செய்தி வெளியீடும் வெளியிட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி போக முடியாதுங்க. நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் கிடச்சின்னா நாளைக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் லேப்டாப் எதுவும் இல்லை, என்னால் டவுன்லோட் பண்ண முடியல, இல்லை எனக்கு டவுன்லோட் ஸ்ட்ரகிள் ஆகுது, எரர் வருது அப்படின்னா
நேரில் நாளைக்கு போய் நீங்கள் அங்கே அணுகுனீங்கன்னா உங்களுக்கான வாக்காளர் இ டிஜிட்டல் கார்டை தந்துடுவாங்க. அதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருக்குன்னா நம்ம சேனல் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம் கடைசி வீடியோ, அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.